சார் சொன்ன மாதிரி புதிய புதிய தகவல்கள் பேசினதே நாங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அதெல்லாம் கிடைச்சி சைனா போய் ஆப்பிரிக்கா போய் ஆஸ்திரேலியா போய் ஏதோ வந்து சேர்ந்துட்டார் கடைசியில வழி தெரியாம டிராபிக் ஆகி இங்க வந்து இறங்கிட்டார் உண்மையிலே அருமையான ஒரு விஷயம் உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் உள்ள நாடு இந்தியா உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் உள்ள நாடு இந்தியா உலகிலேயே அதிக கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் மொழி நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னார் அப்பேற்பட்ட முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு நடுவர் அவர்களே உண்மையிலேயே இன்றைய வாழ்க்கைங்கிறது சுகமா சுமையா அவ்வளவுதானே சுமைன்னு பேசிட்டு ஒரு நான்கு பேர் பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க சுகம்னு பேசக்கூடிய எங்க அண்ணிய பாருங்க சார் எவ்வளவு சிரிச்ச முகமா உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா பாண்டிச்சேரி மக்கள் எவ்வளவு அருமையா உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் ஒழுங்கனசேரி உங்களுக்கு தெரியுமா நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற ஊர் ஒழுங்கனசேரி அழகான மக்கள்னா அதுதான் பாண்டிச்சேரி நிரூபிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா எவ்வளவு சிரிச்சு முகமா உட்காந்துருக்காங்க இவங்க முன்னாடி வந்துட்டு வாழ்க்கை சுமை சுமை எங்க நடுவர்களை புடிச்சீங்க ஒழுங்கு சேரிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அதுதான் நம்முடைய முதல் தமிழ்ச்சினி மாவனுடைய முதல் நகைச்சுவையாளர் சிந்தனையாளர் என்எஸ் கிருஷ்ணன் ஏன் உண்மையிலே இந்த சிரிப்போடு இந்த